அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் வாணியில் இருக்கை. இன்றைய பதிவான காலை வாணியில் இருக்கை தேதி ஏப்ரல் மாதம் 2/4/2021 அதிகாலை 4 மணி விரிவான காலை வானிலை நிலவரம். இதுவரை நமது வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான் மீது கையை வைத்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். முதலாவதாக வானிலை அமைப்பு. தற்போது தெற்கு அந்தமான் நிக்கப்பருத்தீவு அதனை ஒட்டிய தாய்லாந்து மற்றும் ஏமன் நாட்டை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்து கொண்டிருக்கிறது. இது வரக்கூடிய மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக மாறி பின்னர் தீவிர தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக மாறி பின்னர் அதிதீவிர புயலாக இது ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள் உருவெடுக்கும் என தெரிகிறது. இது உருவெடுத்து அப்படி உருவாகும் பட்சத்தில் இது தமிழ்நாட்டுக்கல்ல தாய்லாந்து நாட்டை நோக்கி நகரும். அதேபோல் இன்றைக்கு தமிழகத்தில் மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில் பரவலாக நல்ல மழை என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மேற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு பகுதி, தென்காசி மாவட்டத்துடைய மேற்கு பகுதி, விருதுநகர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதி, கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் திருச்சி, மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி மற்றும் ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, இந்த மாவட்டங்கள் எல்லாமே, திருப்பூர் உட்பட, திண்டுக்கல், கரூர், ஒசூர், நாமக்கல் குறிப்பிட்ட இந்த மாவட்டங்கள் எல்லாமே இன்றைக்கு மதிய நேரங்களில் அல்லது மாலை நேரங்களில் வெப்பசலன இடிமழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் பதிவாகலாம். நேற்று நாம் அறிவித்திருந்தோம் மழையானது மத்திய மாவட்டத்தில் உருவாகும் என்று. நேற்று டெல்டா மாவட்டம் வரை கூறியிருந்தோம். அதேபோல் திருச்சியோட மாநகர பகுதியில் உருவான மழை மதுரை, சிவகங்கை மற்றும் திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல் இந்த மாவட்டங்களாக்கெல்லாமே ஆங்காங்கே மழை கொடுத்தது நாம் அறிவித்தது போலவே. அதேபோல் இன்றைக்கும் உருவாகி இதேபோல் டெல்டா மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் இன்றைக்கு உருவாகும். ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் பரவலாக எதிர்பார்க்க வேண்டாம். அதிகாலையில் இந்த வானிலை அறிக்கையை பதிவு செய்ததன் காரணமாக வாய்ஸ் உங்களுக்கு சரியாக கேட்கவில்லை என்றால் தயவுசெய்து ஹெட்செட் போட்டு அறிக்கையை கேளுங்கள். அதேபோல் இனி வரக்கூடிய நாட்களில், அதாவது ஏப்ரல் 4-5 தேதிகளில் தமிழகத்துடைய கிழக்கு திசை காற்று முழுவதுமாக வரும். இப்போது நம்மளுக்கு வந்து இந்த வறண்ட வானிலை, அதாவது இப்போ அனல் காற்றானது தமிழகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த அனல் காற்றானது நாளை ஒரு நாள் அல்லது நாளை மறுநாள் வரைக்கும் இருக்கும். ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த அனல் காற்றானது இருக்கும். அதற்கு மேல் ஏப்ரல் 5 தமிழகத்தில் முழுமையாக கிழக்கு திசை காற்று திரும்பி வர தொடங்கிவிடும். சிஸ்டம் செயலிழக்க தொடங்கிய பின்னர் இது முழுமையாக திரும்பி கிழக்கு திசை காற்று தமிழ்நாடு முழுவதும் வர தொடங்கும். ஆகையினால் ஏப்ரல் 4-5 தேதிகளில் தமிழகத்துடைய தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், இப்போது ஒரு தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களில் 10% விழுக்காடு, 100% இடங்களில் 10% பெய்துன்னா ஏப்ரல் 4-5 தேதிகளில் 100% இடத்துலையும் பெய்யும். அதில் இருக்க கூடுதலாக மழை இருக்கிறது ஏப்ரல் 4-5 தேதிகளில். அதாவது இன்றைக்கு தேதி ஏப்ரல் 2, நாளை ஒரு நாளை தவிர்த்து நாளை மறுநாள் முதல் ஏப்ரல் 4-5 தேதிகளில் பரவலாக இருக்கும். ஏப்ரல் 6ஆம் தேதி 7ஆம் தேதி குறைவாக மழை என்பது இருக்கும். ஆனால் இல்லை என்று சொல்லவில்லை, இருக்கும்.
ஆனால் கூடுதலான மழை தான், அதுவும் கூடுதலான மழை தான். இன்றைய கடிதம் ஏப்ரல் 6ஆம் தேதி 7ஆம் தேதி பெய்வது கூடுதலான மழை. அதைவிட கூடுதல் மழை ஏப்ரல் 4, 5 தேதிகளில் வரக்கூடிய மழைங்கிறது வந்து கூடுதல் மழை. அடுத்ததாக 8, 9, 10 ஏப்ரல் மாதம் 8, 9, 10 தேதிகளில் 8, 9 இந்த தேதிகளில் 8ஆம் தேதியை தவிர்த்து அந்த ஒரு நாள் மழை என்பது குறைவாக இருக்கும். 9ஆம் தேதி கூடுதல் மழை, ஒரு தமிழகத்தில் ஒரு 30% இடங்களில் மழை என்பது பெய்யும். 10ஆம் தேதி டோட்டலாக தமிழ்நாடு முழுவதுமே ஆங்காங்கே அங்காங்கே உருவாகி பெய்யும். 11, 12ஆம் தேதி ஏப்ரல் 11, 12ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி தீவிரமடையக்கூடிய அந்த வெப்பசலனடிமலை அப்படியே படிப்படியாக தீவிரமடைந்து இம்மாதம் முழுவதுமே நம்மளுக்கு விட்டு பரவலாக நல்ல மழையை கொடுக்கும். அதற்கான சாதக சூழலுங்கிறது வந்து இவ்வளோ நாளாக ஏற்படாமல் இருந்தது. ஆனால் 10ஆம் தேதிக்கு மேல் வெப்பசலனடிமலை உருவாகிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. காற்று சீராக வரும், அதேபோல் அரபிக்கடலுடைய காற்றும் கேரளாவிலிருந்து நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொட்டுட்டு நம்ம ஏரியாவுக்குள்ளே வரும்போது இந்த கிழக்கு திசை காற்று ஒன்றோடு ஒன்று இணைக்கும்போது அதிகமான கிளவுட்ஸ் உருவாகி நம்மளுக்கு வந்து மதிய நேரத்தில் மழை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு 10ஆம் தேதியிலேருந்து நடக்க இருக்கிறது. அதற்கு முன்னாடியே இது போன்ற மழைகளை எதிர்பார்க்கக்கூடிய நாள் என்பது ஏப்ரல் 4, 5 தேதிகளில். இனி வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து மழை என்பது இருக்கிறது. ஆனால் வட தமிழக மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதிகள், இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் உறுதி செய்ய முடியாத ஒரு வானிலை அறிக்கை தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்தை கூட பெய்துவிடும், கிருஷ்ணகிரி கூட பெய்துவிடும், வரக்கூடிய நாட்களில் 10ஆம் தேதியெல்லாம் பெய்துவிடும். ஆனால் இந்த வட தமிழக மாவட்டங்களுக்கு உறுதி செய்யப்பட முடியவில்லை. அதனால் 5ஆம் தேதிக்குள் அல்லது நாளைக்குள் உறுதி செய்த பின்னர் வட தமிழக மாவட்டங்களுக்கும் அறிவிக்கிறேன். ஆனால் இதில் வந்து மாற்றம் இருக்காது. நம்ம ஒரு சிஸ்டம் வரும்னு சொன்னால் தான் அதில் மாற்றம் இருக்கும். அது ஏன்னா கடலோடைய நீர் ஓட்டங்கள், வளிமண்டலம் மாறும்போது சிஸ்டம் பயணிக்கும் திசையும் மாறும். ஆக இது மாற வாய்ப்பில்லை. நம்ம சொன்ன தேதிகளில் கண்டிப்பாக கோடை மழைங்கிறது வந்து பெய்யும், எதிர்பார்க்காத மழையெல்லாம் பெய்யும். இந்த ஆண்டு எவ்வளோக்கு எவ்வளோ வெப்பநிலை உயர்கிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ மழையும் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காலங்களில் நல்ல மழைக்காலம் இருக்கிறது. தற்போது நிலத்தடி நீர் மட்டம் பல இடங்களில் உயர்ந்து காணப்படுகிறது. இதேபோல் 2021ஆம் ஆண்டு இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டும் நல்ல மழை என்பது தெரிகிறது. எல்லினோ ஆண்டு இல்லை, நாம் இதற்கு முன்னாடி எல்லினோ ஆண்டுன்னு சொல்லியிருந்தேன். ஆரம்ப காலகட்டத்தில் ஜனவரி மாதத்தில் ஜனவரி 2021 நார்த் ஈஸ்ட் மான்சூன் எல்லினோவாக அமையலாம் அப்படின்னு அறிவித்திருந்தோம். ஆனால் எல்லினோ அல்ல, சமநிலை ஆண்டு, சீரான ஆண்டாக அமையும். எல்லினோனா நம்மளுக்கு வந்து மழை குறைவாக பெய்யும். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் கூடுதலான மழை என்பது கிடைக்கும். ஆனால் இப்போது சமநிலை ஆண்டாக இருப்பதன் காரணமாக அந்த பக்கமும் கூடுதல் மழை, இந்த பக்கமும் கூடுதல் மழை. அதனால் நம்மளுக்கு அநேக பகுதிகளிலுமே, அதாவது அமெரிக்கா குறைவாக இருக்கும்போது நம்மளுக்கு கூடுதலாக இருக்கும், அந்த பக்கம் குறைவாக நம்மளுக்கு கூடுதலாக இருக்கும். இப்போ சமநிலையாக இருக்கும் இந்த ஆண்டு. ஆனால் அமெரிக்காவை காட்டிலும் நம்மளுக்கு கூடுதல் தான் கூடுதல் மழை. ஏன்னா அங்கிட்டு இருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு நம்மளுடைய கடல் பகுதிக்கு தீவிரமாக வெப்பத்தை கடத்தும். குறிப்பாக அந்த ஆகஸ்ட் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை. அதனால் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து நல்ல மழைக்காலம் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை பற்றியான ஒரு அறிக்கை விரைவில் வெளியிடப்படும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் அந்த அறிக்கையானது உங்களுக்கு கண்டிப்பாக வெளியிடப்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாய்ஸு, அதாவது நான் பேசக்கூடிய ஆடியோ சத்தம் தெளிவாக கேட்கவில்லை என்றால் ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஏன்னா அதிகாலை 4 மணிக்கு அறிக்கையை பதிவு செய்வதன் காரணமாக சுற்றி இருக்கக்கூடிய என் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு டிஸ்டர்பும் இல்லாமல் பேச வேண்டியது இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து ஹெட்செட் போட்டு கேளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆடியோவாக கேட்கும். நன்றி, வணக்கம். முடிந்தவரை இரவு வானிலை அறிக்கையில் அனைவருமே இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.